கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி வழங்கக்கூடிய வல்லல். நாம் நம் சீருடி சாயி பாபாவை ஒருமுறை நினைத்தாலே போதும், நாம் செய்த தலைமுறை தவறுகளுக்கெல்லாம் பாவங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும். நீங்கள் சீருடியை நோக்கி ஊரடி வைத்தால் உங்கள் துயரங்கள் யாவும் உங்களை விட்டு பறந்து ஓடிவிடும். சாயி பாபாவின் திருவுருவம் அற்புதமானது. கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கும் காட்சி நாம் காண கிடைக்காத ஓர் அற்புதமான காட்சியாகும். சாயி பாபாவின் உருவ அமைப்பே மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அவர்தம் வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படரவிட்டு இருப்பார். சாயி பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவே உள்ளது வலது கால் பெருவிரல். அது இரண்டு மரக்கிளைகளுக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல் இருக்கும். அதை அவ்வாறு நாம் தரிசிப்பதன் மூலம் சாயி பாபாவின் அருள் ஒளியை நாம் பெறலாம். விரும்பிய வாழ்க்கையை பெற்று வளமோடும் வாழ முடியும். மேலும் நம் சாயப்பாவின் பாத கமலங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நாம் நினைத்தாலே போதும், நமது இதயம் தூய்மையடையும். மேலும் நம் அன்பையே சந்தனமாக பூசும்போது பாபாவின் மேல் நமக்குள்ள நம்பிக்கை மேம்பட்டு பாபாவின் மேல் நமக்குள்ள அந்த பக்தியும் அதிகமாகும். அந்த பக்தியை சாமரமாக வீசி அனுதினமும் நாம் பாபாவை வணங்கி வர வேண்டும். கட்டாயம் நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள், உன்னதமான நிலை அடைவீர்கள், வளமோடு சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். இது சாயி பாபாவின் வாக்குறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.